ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சில எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்லேக் அண்ட் லெட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ஸோ இது பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஈஸியாகவுமே பார்த்தீங்கன்னா வந்து செய்யலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சில் வந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைன் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ லைன் வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ஸோ நம்ம இப்போ பண்ண மாதிரி அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எழுத போகிறோம். ஸோ இப்போ நான் 100 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எழுதிட்டேன். இது நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்னேக் பார்த்திங்கன்னா வந்து வரைய போகிறேன். அதே மாதிரி பார்த்து வந்து வரைஞ்சிக்கோங்க. எந்தெந்த நம்பர்ஸ்க்கு எந்தெந்த ஸ்னேக் வரும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துட்டு வரைஞ்சிருங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி லேடர் பார்த்திங்கன்னா வந்து நான் வரைகிறேன். அது எந்தெந்த நம்பருக்கு வருமோ அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கும் லேடரும் பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைன் பார்த்திங்கன்னா வந்து தரப்போகிறோம். எந்தெந்த நம்பருக்கு வரும்னு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவுட்லைன் பார்த்திங்கன்னா வந்து தரப்போகிறோம். ஸோ நான் பிளாக் கலர் ரீஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கொடுத்துக்குறேன் ஃபுல்லாக. அவுட்லைன் கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு ஸோ நான் ஒவ்வொரு பாக்ஸாக வந்து கலர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து கலர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா கலர் தரப்போகிறேன். அதுவும் அதே மாதிரி கொடுத்துருங்க. இப்போ கலர் பண்ணியாச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எழுதிடலாம். ஸோ நம்பர்ஸ் எழுதியாச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் சூப்பராக பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ரியல் மாதிரியே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அட்டை பார்த்திங்கன்னா வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். அதை வந்து எடுத்துகிட்டு அதோட சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து இந்த இதை பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். இந்த சீட்டை வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒட்டிடலாம். பேக் சைடில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் ஷீட் பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதை ஓரமாக பார்த்திங்கன்னா வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸ் சின்னதாக இருக்கிறது வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் எப்படி வரையிறனோ அதே மாதிரி வரைஞ்சி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா டைஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ஸோ சின்னதாக வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு வந்து 4 சைடு பார்த்திங்கன்னா வச்சு இது வந்து ஒரு 6 பீஸ் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 1 பீஸ் கட் பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி 6 பீஸ் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டிட்டேன். அண்ட் இதை வந்து இப்படி மேலே பார்த்திங்கன்னா வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து டைஸ் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குமோ அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து வரைஞ்சிட்டேன். அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா ரியல் மாதிரியே இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 காயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ 2 காயின் பார்த்திங்கன்னா வந்து இது தான். அண்ட் ரெட் அண்ட் ப்ளூ பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்டு வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா வந்து டைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்திங்கனாலே வந்து தெரியும். ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. அண்ட் நீங்கள் இது செம்மையாக பார்த்திங்கன்னா வந்து வச்சு விளையாடலாம். இது பாருங்கள், இந்த காயின்ஸும் அழகாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அண்ட் இதே மாதிரி நம்ம லூடோ போர்டுனு வந்து ஒன்று செஞ்சுருப்போம். ஸோ அதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது சூப்பராகவே இருக்கும். அது பார்க்கலனா போய் மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த ஸ்லேங்கன் லேடர்ஸ் வந்து நான் ரொம்ப சின்னதாக தான் வந்து செஞ்சுருக்கேன், பட் பார்க்குறக்கு நீட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இப்படி ஈஸியாக நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த டைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவே நான் கரெக்டாக வராதுன்னு நினச்சேன், இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அண்டு அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தம்லா, பாய்.